Va, Vidya. எனக்கு உங்களோட கொஞ்சம் இல்ல நிறைய பேசணும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். வந்திருக்கிறத பார்த்தா நெற்று கணத்திற்கு தீர்மானிச்சிட்ட மாதிரி தெரியுது. ரொம்ப பெரிய விஷயமா? என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம்தான். யார் கேட்டாலும் கேக்காட்டியும் நான் சொல்லத்தான் போறேன். நான் நிச்சயமா கேட்டேன், சொல்லு. அந்த சித்தார்த்தோட அப்பா அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? அவங்கள மாமா மாமின்னு சொல்ல மாட்டியா? நான் கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. நீ இன்னும் விஷயத்துக்கு வரலையா? அதான் கேட்டேனே, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லட்டுமா? எனக்கும் அந்த சித்தார்த்துக்கும் முடிச்சு போட தானே அவங்க இங்க வந்திருக்காங்க? கலாம் ஒண்ணும் என்கிட்ட சொல்லல. எனக்கும் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. சொல்லுங்கப்பா, அதுக்கு தானே அவங்க வந்து இங்க டேரா போட்டிருக்காங்க? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? இல்லப்பா, இந்த விஷயத்துல நான் சொல்றது நீங்க கேளுங்க. நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். அவங்க ஆயுஸ்க்கும் இங்க உட்காந்து ட்ரை பண்ணாலும் நான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒழுங்கா மூட்டை முடிச்சு கட்டி ஊர் போய் சேர சொல்லுங்க. வித்யா, நோ, இப்படி பேசுறது முதல்ல நிறுத்து. அவங்க உன் அம்மாவ நடுவுல வச்சு பேசுறாங்க. நமக்குள்ள இருக்கிற உறவு விட்டு போக கூடாதுன்னா இந்த சம்பந்தம் அவசியம் அவங்க நினைக்கிறாங்க. அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புல்ஷிட், எனக்கு பிடிக்கலன்னா விட்ட வேண்டியதானே? என்னமோ என்ன விட்டா அவங்க பையனுக்கு இந்த உலகத்துல வேற பொண்ணே கிடைக்க மாட்டானாமா? எல்லா பொண்ணுங்களும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு பிறந்தவங்க இல்லையே. அந்த எண்ணில யோசிச்சு பார், அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கும் புரியும். இல்லப்பா, இந்த கல்யாணம் நடந்தாதான் உறவு பலப்படும் இல்ல. அவங்க எப்பவுமே நம்ம சொந்தக்காரங்க தான். அவங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம், ஆனா பொண்ணு பொண்ணுங்கலாம் பேசக்கூடாது. தெளிவா சொல்லிடுங்க. இல்ல வித்யா, இன்னைக்கு உன் அம்மா உயிரோடு இருந்திருந்தாலும் இதுதான் உன் பதிலா? என்ன எமோஷனல் பிளாக்மெயிலா? இல்ல, நீங்க எவ்வளவுதான் என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் ஏன் முடிவு மாறாது? இது ஏன் பிளாக்மெயில் எடுத்துக்கிற? ஒரு அப்பாவோட ஆசைனும் முடிவனும் ஏன் எடுத்துக் கூடாது? சாரிப்பா, ஆசைனா அதை நிறைவேற்ற நிலைமையில நான் இப்போ இல்ல. முடிவுனா சான்ஸே இல்ல. இந்த மாதிரி பண்ணலாம் எங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சார், வேண்டுகோள்னு வச்சுக்கோ, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு தான் பாரு. நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன்ப்பா. எத்தனை டைம் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்னோட ஆன்சர் நோ தான். எனக்கு ஒரு சந்தேகம். சித்தார்த்த பிடிக்கலன்னு தானே இந்த கல்யாணத்தை வேண்டாங்கிற? ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா அவன் அடி மனசுல இருந்து வெறுக்கிற மாதிரி தெரியுது. பிடிக்காம போறது வேற, வெறுக்கிறது வேற. உனக்கு ஏன் அவனை பிடிக்கலன்னு நான் காரணத்தை கேட்கல. ஆனா அவனை ஏன் இந்த அளவுக்கு நீ வெறுக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? Come on, tell me. Tell me what is in your mind. உண்மையான காரணத்தை சொல். அவனை ஏன் வெறுக்கிற? அது வந்துப்பா. வித்யா, என்னங்க இது? ஒருத்தரை விரும்புறதுக்காக ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனா வெறுக்கிறதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? வீணா பொள்ளாப்பு தான் வரும். அது நமக்கு எதுக்கு? வித்யா, உனக்கு ஏதோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன இல்ல, அதுக்கு ஏதோ படிக்கணுமே, போய் படிமா.
வித்யா, நில்லு. கலா சொன்னதை இப்போ நான் மாற்றி சொல்றேன். ஒருத்தர் விரும்புறதுக்கு காரணம் சொல்ல வேண்டாம், இன்னும் சொல்ல போனா அதுக்கு காரணமே இருக்க வேண்டாம். ஆனா ஒருத்தர் வெறுக்கிறதுங்கிறது ஒருத்தரை பத்தின நெகட்டிவ் ஃபீலிங். காரணமே இல்லாம அதை வளர்த்துக்க கூடாது. ஒண்ணு காரணத்தை சொல்லு, இல்ல காரணமே இல்லாம வந்த வெறுப்பனா அந்த வெறுப்பை விட்டுற. வித்யா, உன் விருப்பத்துக்கு விரோதமா நான் என்னைக்குமே நடந்துகிட்டது இல்லை, அது உனக்கே தெரியும். ஆனா சித்தார்த்த விஷயத்துல நீ கண்மூடித்தனமா நடந்துக்கிறியோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு தடவை யோசிச்சு பாரு, நீ வெறுக்கிற அளவுக்கு சித்தார்த்த ஒண்ணும் மோசமானவ இல்ல. சுத்தி சுத்தி அதுக்கே வரீங்களேப்பா. இப்ப என்ன, நான் அவனை எதுக்கு வெறுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சித்தார்த்தோட ப்ரொபோசலே எனக்கு பிடிக்கல. சித்தார்த்தோட ப்ரொபோசலை எப்பவோ வேணான்னு சொல்லியாச்சு, அதோட அவன் அதை விட்டுருக்கணும். போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை தூது அனுப்புறான். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் என்னை வலு கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க பாக்குறானே, இந்த போஸ் தான் எனக்கு அவன்கிட்ட கொஞ்சம் கூட பிடிக்கல. பத்தாததுக்கு எங்க அம்மாவோட பேர் வேற பிரம்மாஸ்திரமே யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயம் போதாதப்பா நான் அவனை வெறுக்கிறதுக்கு. போதுமே, இனிமே இதை பத்தி உங்ககிட்ட எவ்வளவு பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்க போறதில்ல. நீங்க உனக்கு என்னம்மா, நீ தான் அந்த தொழில் எழுதுற புண்ணியக்கோடி மேட்டரில் கலக்குறியா? யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் எழுதுற, ஆனால் அந்த ரைட்டிங்கில் ஒரு ஸ்டைல் இருக்கு. சார் சார் சார், போதும் சார், என்கரேஜ் பண்ணுறன்ற பேரில் இப்படி போகிறீங்க. அதை விடுங்க, நேற்று இஷ்யூவில் ஸ்கூல் டொனேஷன்ஸை பற்றி காரசாரமாக ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்களே, அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? நீ வேற, இதை கேள்விப்பட்டதும் என் தம்பி படிக்கிற ஸ்கூலில் பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டாரு. நான் உண்மையாக தான் எழுத போகிறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவனுடைய ஸ்டடீஸ் ஏதாவது பாதிக்கப்படுமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஹேசர்ட்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ என்னென்ன மேட்டர் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு தீவிரவாதி மேட்டர் சிக்கியிருக்கு, அது விஷயமா சிபிசிஐடி ஆஃபீஸ்ல அங்கங்க அலைய வேண்டியது. இதுக்கு நடுவில் நம்ம ஆஃபீஸில் வர ஒரு தற்கொலை மேட்டர் என் மேலே தூக்கி போட்டிருக்காங்கப்பா. என்ன சொன்னீங்க, தற்கொலை மேட்டர்? இந்த நீ பார், இருப்பான்னு தெரியல. நீங்க எதை வச்சு சொல்றீங்க?
அவனை நேரில் சந்திச்சு பேசுறீங்களா? இல்லை, ரேடியோவில் பேசின குரலை வச்சு தான் சொல்கிறேன். அடுத்த வாரம் தான் அவனை மீட் பண்ண போகிறேன். எனக்கு எங்கே இதுக்கெல்லாம் டைம் இருக்கு சொல்லு. மிஸ்டர் ஜேஆர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த அசைன்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டுமா? ஓ, தாராளமாக எடுத்துக்க, எனக்கு டைம் மிச்சம். நான் ரெண்டு சிகரெட் விடுங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லையா ஜேஆர்? மொட்டை கடைதாசி தானே. ஒருவேளை இதில் எழுதியிருக்க மாதிரி தாமரம் சுசின்னு ஒரு ஆள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸ்வதாமனும் பிடிக்காதவங்க யாராவது இந்த வேலையை செஞ்சுருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருது சகஜந்தாம்பா. இல்லை ஜேஆர், இந்த லெட்டர் படிச்சு பார்க்கும்போது இதில் ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. இதில் ஏதோ மர்மம் இருக்குது, விசாரித்து பார்த்து சொல்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். பேலன்ஸ் எல்லாம் நேச்சா? பேலன்ஸ் 4 ரூபா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். தாராவ் முரளியும் எங்கே? அவங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ரொம்ப லேட் ஆகுமா? இல்லை, 6 மணி பஸ் தான், இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. சரி, அப்போ நான் இருந்து அவங்கள பார்த்துட்டே போகிறேன். ஹார்ட்வேர் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க. இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ? ஏதோ ஓரளவு. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷாப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, சொந்தமாக ஒரு புக் ஷாப் வச்சிருக்கேன். என்னது, புக் ஷாப்பா? ஆமாங்க, எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு புக் ஷாப் வச்சுட்டா நிறைய புக்ஸ் படிக்கலாம் பாருங்க. இல்ல, புக்ஸ் பிடிக்குங்கிறதுக்காக புக் ஷாப் வச்சிருக்கிற ஒருத்தரை இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு புக் படிக்கிறதுல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. எது தெரிஞ்சுக்கணும்னாலும் நெட்ல ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுப்பேன். நீங்க பண்றது தப்புங்க. You are just missing a lot. புக்ஸ் தான் நமக்கு இந்த உலகத்தை காட்டுற ஜன்னல். புக்ஸ் படிக்கிறதால நம்மளை சுத்தி இருக்கவங்களை பத்தி மட்டும் இல்லாம நம்மளை பத்தியே நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க ரசனைகள், உணர்வுகள் இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு பயன்படுறத நீங்க நல்லாவே உணர்வீங்க. இந்த புக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்க கையில என்ன புக்கு கிடைக்குதோ அந்த புக்கை படிங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்டே உருவாகும். நான்லாம் வேர்க்கடலை மடிச்சு வர பேப்பரை கூட விடாம படிப்பேங்க. அப்பா, நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? அன்னைக்கு தாராவுக்கு தரைய பார்த்துட்டு ஒரு லைன்ல ஒரு மோசமான அட்வைஸ் கொடுத்த அர்ஜுனா நீங்க? என்ன மோசம்? கடவுள் கொடுத்த உயிரை பறிக்க நமக்கு உரிமை இல்லைன்னு சொன்னேன். என்ன தப்பு? இந்த மாதிரி பொதுவான தத்துவங்களை கேட்கிற மூட்ல தாரா இல்ல. அவளுடைய சூழ்நிலைய நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தீர்வு கொடுக்கணும். அது சரி, எல்லாரும் அஸ்வத்தாமன்மா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தா அது ஏன் தப்பு தான்? அந்த அஸ்வத்தாமன் மட்டும் அப்படி என்னத்தை வித்தியாசமா சொல்லிட போறாரு? பை தி வே, நீங்க எந்த அஸ்வத்தாமனை பத்தி சொல்றீங்க? எஃப்எம்ல அஸ்வத்தாமன் ஒரு ஆர்ஜே இருக்காரு. அவர் மனசு திறந்து பேசலாம் வாங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க. எவ்வளவு அழகா தீர்வு சொல்வார் தெரியுமா?
என்ன முழிக்கிறீங்க? நீங்க அந்த ப்ரோக்ராம் கேட்டதே இல்லையா? அட என்ன சார் நீங்க, எப்ப பாரு புக்ஸே கட்டிட்டு அழுதா? அப்பப்ப ரேடியோவும் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹாய் வித்யா. ஹாய், எப்ப வந்திருக்கியா? கொஞ்ச நேரம் ஆச்சு. அர்ஜுன், எப்படி அவளை சமாளிச்ச? சரியான வாயாடியாச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்ட்ரெஸ்டிங்காக தான் பேசிகிட்டு இருந்தோம். முரளி, உன் கம்ப்யூட்டரில் இன்னும் கொஞ்சம் ரிப்பேர்ஸ் பாக்கி இருக்கு, எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, நான் உனக்கு அப்புறம் வந்து செஞ்சு தரேன். ஓகே, பை பை. மிஸ்டர் அர்ஜுன், இன்னைக்காவது அஸ்வத்தாமனோட நிகழ்ச்சியை கேளுங்க. கேட்டுட்டு வந்து தாராவுக்கு நாளைக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க. பாய். சரி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். நீ சொடுக்கு போற நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல இது. உன் மகன் தான், உன்ன மாதிரி அவசரம் கொடுக்க. சொல்லுப்பா சித்தார், பேசிட்டு தான் இருக்கோம். என்கிட்ட விஷயத்த விட்டுல, உனக்கு எது கவலை? இனிமேல் உன் கல்யாணம், இந்த ராஜகோபாலோட விஷயம், சரியா? மண்ணா கட்டி உன்னால் எங்களுக்கு என்னடா சிரமம்? நீ என்ன ஒரு வெள்ளைக்கரிச்சியை பிடிச்சிட்டு வந்தேன்? என் தங்கச்சி மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக செலக்ட் பண்ணியிருக்க. உனக்காக நாங்கள் இங்கே வந்து பொண்ணு கேட்குற வேலை கூட சரினா எப்படி? எல்லாம் நல்லாவே நடக்கும், தைரியமாக இரு, காரியம் சக்ஸஸ் தான். ஓகே, வித்யா எஸ்ன்னு சொன்ன அடுத்த செகண்டே நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? இப்போ வச்சுடு. ஏங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு கட் பண்ணுறீங்க. நானும் என் பையன்ட்ட பேசியிருப்பேன்ல. நீ என்ன பேச போகிற? அவன் வித்யா மேட்ரு தவிர வேறு எதுவும் பேச போகிறதில்ல. அதான் நானே பேசி முடிச்சிருந்தேன், போகிறாதா? நீ வேறு பேசி அவன் காசை கறியாக்கணுமா? வாங்க மாப்பிள்ள. இப்போ தான் சித்தார்த்த் ஃபோன் பண்ணான். ஹீஸ் டெஸ்பரேட். பெரிய லாயரா இருந்து இன்னைக்கு ஜட்ஜா இருக்காரு, அவர் பேசி ஏதாவது நடக்காம இருக்குமா? சொல்லுங்க மாப்பிள்ள, நாம இப்ப தாம்பூல தட்டு மாத்திக்கலாம். சாரி, எனக்கு அது கொடுக்கணும் இல்லை. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் மனசு மாறல, ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. அவள் சம்மதம் சொல்லாமல் நாம் ப்ரொசீட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இருக்க போகிறதில்ல. என்னை மன்னிச்சிட்டு. நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதோ தங்கச்சி பொண்ணாச்சே, கட்டாயம் ஒத்துக்குவான்னு நாங்கள் இங்கே வந்தோம். நம்பிக்கையோடு வந்ததுக்கு நல்லாவே மரியாதை பண்ணிட்டா வித்யா. இன்னொன்று, அவளை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவளுக்கு உங்ககிட்ட ஏகப்பட்ட மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இன்னும் இந்த கல்யாணத்தில் தான் அவளுக்கு இஷ்டம் இல்லை. அது சரி, மதிப்பும் மரியாதை இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்ந்த பொண்ணுக்கு சுய புத்தி இல்லாமல் போயிடுச்சே. எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசுற? அதான் சம்பந்தம் இல்ல, நாய் போச்சு இல்ல. ஏன் புலம்பல நான் எங்க போய் சொல்லுவேங்க? உங்களை மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கலாம் எனக்கு தெரியாது. எதையும் தேங்காய் மாதிரி பட்டன் போட்டு உடைச்சுதான் எனக்கு பழக்கம். வித்யா ஒன்றும் தானா இந்த முடிவு எடுக்கல. இந்த வீட்டுல அவ மனசை யார் மாத்தி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். வித்யா தான் அம்மாவோட சொந்தக்காரங்கிட்ட பேசி பழகினாலே பிடிக்காதே, அதான் சத்தமா வெட்டி விட்டா. அம்மாடி, கடைசியில
ஜெயிச்சிட்டேன். நடத்து நடத்து, இன்னும் எத்தனை காலத்துக்கு வித்யா வாட்டி படிக்கணுமோ. செய் செய். ஷீலா நிறுத்து, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டே போவாத. யாரை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம நேரம் சரியில்லை, அவ்வளோதான் நினச்சிக்கோ. என்னால் முடியலங்க. எவ்வளோ ஒருத்தி வந்து நம்ம வீட்டு பொண்ணு மனசில் இவ்வளோ நெஞ்ச கலந்து வச்சிருக்கா, இன்னும் என்ன அவமானம் பாக்கி இருக்கோ. போதும் போதும் நிறுத்துங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஏன் வித்யா மனசை கழிக்க போறேன்? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. கலா இரு இரு. அவங்க ஆதங்கம் வித்யா சம்மதிக்காத வருத்தம், அந்த கோபத்தில் ஏதேதோ பேசுறாங்க. உண்மை என்னங்கிறது மெதுவா நாம சொல்லி புரிய வைப்போம். அவசரப்படாத. எப்படிங்க, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? அவங்க என்ன குத்தம் சொல்லி பொல்லாப்பா பேசுறதும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பொண்ணை பொங்கி இருக்க வேண்டாம். அவங்க குத்தம் சொல்றது உங்க பொண்டாட்டி எங்க? அவங்கள அடக்கிறத விட்டுட்டு நிதானமா புரிய வைக்கணும்னு சொல்றீங்களே, இது எந்த ஒரு நியாயம்? அதுக்குள்ள மாயக்காரி மந்திரக்காரி சோனியக்காரி கொலக்காரன்னு அவங்க எனக்கு ஆயிரத்தி பட்டம் கொடுத்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? நான் சொல்றேன், ஜஸ்ட் ஜஸ்ட் பீ காம். அவங்களுக்கு சம்மா நீயும் கோபத்துல அர்த்தமே இல்ல. உன் பக்கம் ஞாபகம் இருக்குல்ல, பேசாம சும்மா இரு. வித்யா மனச மட்டும் இல்லங்க, நம்ம மாப்பிள்ள மனசையும் நல்லா கரைச்சி வச்சிருக்கா. கைகாரி தான். ப்ளீஸ் ப்ளீஸ், அவசரப்பட்டு வார்த்தைகள் கொட்டாதீங்க. உங்க வருத்தம் ஏமாற்றம் எல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்க மனசு சமாதானப்படாது, அதுவும் எனக்கு தெரியும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நிதானமா பேசலாம்.